ஒகனைக்கல்லேருந்து ஈஸ்வரி பேசுகிறேன். இப்போ வந்து மீன் காரம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். மீன் வந்து ஒரு கேஜி எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டு வர வரைக்கும் நாங்கள் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு உரிக்கிறோம். வந்த பின்னாடி மீன் காரம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ மீன் காரம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாடி வச்சாச்சு, தண்ணி ஊற்றுறோம். இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த மீன் போடுறோம். லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக போடுறோம், உப்பு லைட்டாக போடுறோம், சால்ட்டு. இப்போ வந்து மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ வந்து மீன் வெந்துடுச்சு. இப்போ இறக்கி தண்ணி வந்து வடிக்க போகிறோம். இப்போ வந்து மீன் வந்து முள் தனியாக மீன் தனியாக எடுக்க போகிறோம். இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாண்டில் வைக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போடுறோம். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து அரிஞ்சு வச்ச வெங்காயத்தும் போடுறோம். இது ஒரு நல்லா பதமாக வெந்துருச்சு. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போடுறோம். அப்புறம் கருவேப்பிலை. தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. அப்போ வந்து சத்தி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக, முதல்ல சால்ட் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சமாக லைட்டாக போட்டோம். இப்போ ஒரு லைட்டாக சால்ட் உப்பு போட்டோம். கிளறிச்சு. அப்புறம் அந்த மீன் வந்து க்ளீன் பண்ண மீன் போடுறோம். அப்புறம் லைட்டாக ஒரு 2 முட்டை. லைட்டாக அந்த கொத்தமல்லி தழை லைட்டாக தூரி விட்டு கலையறி விடுறோம். இது இறக்கி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். போட்டாச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒகனைக்கல் ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.